சொல்கிறோம். எங்கள் நம்பர் நான் வேதப்பட்டு வரேன். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எனக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு இருந்துச்சு என் ஆண்டி எல்லாரும் ஜோம் பண்ணாங்க. அங்கே இருக்கிறவங்க ஊழியக்காரங்கெல்லாம் ஜோம் பண்ணாங்க. பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிசாஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்திட்டாங்க. பிசாஸ் கட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசவே தெரியாது முதல். அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே வந்துட்டு இருந்தோம், எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தோம். ஐயா பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ரிலீஃப் இல்லை. மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரன் இந்த ஐயா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வர சொல்லி ஜோம் பண்ணாங்க. பிரதர்ஸ்லாம் வந்தாங்க, ஐயா வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சுகமாக இருக்கேன். கத்துக்கு சொல்கிறோம். அது நாட்களே நான் போகும்போது இந்த சௌகரி ஒரு தெத்துக்கு போய் பார்த்துருக்காங்க. அப்போது அலர்ந்து ஒரு மயக்கம் வந்து ஒரு ஷாக் வந்து ஒரு ஆவி பிரவேசித்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வழியிலே வேப்பங்கட்டு ஐபிசி சர்ச்சில் இருந்து என்னென்னா கருணாபாய்கிற அம்மா தன்னுடைய வீட்டுக்காரர் தெரியப்படுத்தி அவங்க அழைத்தார்கள். நாங்கள் கலந்த அளவில் ஜெபித்தோம். ஒரு மர்மது கட்டில் தான் அந்த சபை இருந்தார்கள். அதுக்கு இடம் கொடுக்கலாமே அந்த மர்மக்கட்டை அறுத்து மோகனப்பால் மோகனப்பால் என்ன பல வருஷம் உயிரோடு இருக்கணும், நீ ஜீவனு கொடுக்கலி எந்தெந்த ஆவியினால் இந்த சபை கட்டப்பட்டார்களோ எல்லா கட்டையும் நச்சனாக ஏற்றின கட்டை அறுத்து தேவன் போது புது ஜீவனு கொடுத்தார், புது வாழ்க்கை கொடுத்தார். நீ நம் மத்தியில் இந்த புது நிற்பது உங்களுக்கு இருக்க நீ யாரும் மறக்க முடியாது. கத்த நாமி ஆசைப்பாராக நிகாவில் தூக்கு வந்த நேற்று வீட்டுக்கு வந்தால் ஒரு ஆவில ரெண்டு ஆவில மூன்று ஆவில நாலு இல்ல ஐந்து இல்ல ஆறு ஏழு ஆவி உயிரெடுக்க வந்திருந்தது. ஏழு ஆவியும் உதவிட்டு கலந்து கொண்டு சாத்தாக இருந்தால் விக்கிற இந்த கற்றாக இருந்தது. உன் சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்து உன்னை பூர்ண சுகமாக்கினார். இதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவார். கத்தராமி ஆசிரியர் ஆம் அத்துடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு: உபச்சாரத்தை யார் யார் எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து வேதத்தின் சில வசனத்தை தியானித்து ஜெபத்துக்குள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் 20 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது: ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் ஒலி செய்கிறார்கள், விபச்சாரத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் ஏனென்றால் ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொலை செய்யப்படுவர்கள் என்று வேதந்திருக்கிறது. இவள் விபச்சாரத்தை சம்பாதித்ததை வேதம் திட்டமாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்போது விபச்சாரம் செய்வர்களுக்கு என்ன நடக்கிறது? ஏனென்றால் விபச்சாரத்தை சம்பாதிக்கிறார்கள். விபச்சாரத்தை சம்பாதித்தனாலே கொலை செய்யப்படுகிறவர்களை கொலை செய்யப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது ஈதி மொழிகள் 6:32-33 சொல்லப்படுகிறது: திரியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்துப்படுகிறான், பாதையையும் இளைச்சி அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்போது எந்த விபச்சாரம் செய்தாலும் எந்த
வீட்டிலும் அறையிலும் எந்த இடத்தில் வச்சாலும் கர்த்தருடைய ஏழு கண்களும் பூமியையும் பூமியிலையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. அதை தேவன் அறிவார். அதான் வேதம் சொல்கிறது, பாதையையும் இலச்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியவே செய்யாதா. பூரவ கரவா சங்கரவாதி கரவாதி கரவாதி கரவதியா வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோதரம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 23:10 தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினாலே துக்கிக்கிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடிப்போகிறது, அவள் ஓட்டம் பொல்லாதது, அவள் பலன் அநியாயமாக இருக்கிறது. தேசம் விபச்சாரத்தால் நிறைந்திருக்கிறதாம். எந்த தேச விபச்சாரத்தால் நிறைந்திருக்கிறதோ தேசம் சாபத்தினாலும் துக்கிக்கிறது. எங்கே விபச்சாரம் இருக்குமோ அங்கே சாபமும் இருக்கும். அது வேதம் திட்டமாக சொல்கிறது. அதெல்லாம் அருமையானவர்களே, விபச்சார கண்டால் விலகி ஓடியுங்கள், விபச்சாரனை கண்டால் விலகி ஓடியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவரே சொல்கிறோம், 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் தன்னோட விபச்சாரம் செய்தாயிட்டான். எந்தெந்த ஸ்திரீகளை யார் யாரெல்லாம் இச்சையோடு பார்க்கிறார்களோ விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இவர்களெல்லாம் எந்த எந்த ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறார்களோ அவர்கள் விபச்சாரத்தை சம்பாதித்து விட்டார்கள் என்று வேதம் கரபாதி கரபாதி கரபசியா சொல்கிறது. எந்த பெண்ணுடன் தேசும் பொழுதோ இல்லாவிட்டால் வேலை செய்யும் பொழுதோ இல்லை நடக்கும் போதோ என்றால் பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ ஃப்ளைட்டில் போகும்போதோ கப்பலில் போகும்போதோ யாரெல்லாம் இச்சையோடு பார்க்குறீர்களோ நிச்சயமாக விபச்சாரம் செய்தாச்சு. அப்போ இவர்களெல்லாம் விபச்சாரத்தை சம்பாதித்து விட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை, எங்கள் அப்பாவோட புத்தகம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய புத்தகம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். 5:9 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களை எழுதினேன் என்று வேதம் சொல்கிறது. நீ அனைவருடைய வாழ்க்கையில் நண்பர்களாக பழகிறார்கள், சகோதரர்களும் பழகிறார்கள், பழகிறார் விபச்சாரக்காரரோட. இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த கொரிந்தியர்களுடைய நிருபத்திலே தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக அடிமை ஜெபிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய அம்முடைய ஊழியக்காரர் தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். தொலைக்காட்சி உலகம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் பேசும்படியாக வந்திருக்கிறார். ஆமோஸ் 3:7 பேசுவாராக, ஒரு விளக்கு எரியுமா விளக்கு எரியாதா, விளக்கு எரியும், அற்புதம் நடக்குமா அற்புதம் நடக்கும். இரண்டு சம்பவம் உலகத்திலே நடக்கப் போகிற என்று கர்த்தர் சொல்கிறார். மனிதன் மனிதன் மனிதன், எந்த மனிதன் என்ன செய்ய முடியும்?
ஒரு மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது. பிகாவியல் தேவதூதன் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிடுங்க, நீங்கள் எப்படி இருக்க போகுது பார்த்துக்கிடுங்க. படகை வச்சு கூட உங்களை காப்பாற்ற முடியாது, ஏன்னா தண்ணீராக நிறைந்து காணப்படுகிறது. கூவ நதிக்கும் உங்கள் வீட்டில் வீட்டுக்கும் என்றால் வித்தியாசம் இல்லாத நல்ல தண்ணி எது, கெட்டுப்போன தண்ணி எது தெரியாமல் இருக்கு. அவ்வளவு தண்ணீர் கபா ரபா கார வச்சியா பலிபீடத்திற்கு ஊழியக்காரக்கா ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு கத்தர் ஜீவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மகன் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க, அவருடைய ரத்தமே ஜெயம். உங்களுக்கு நான் இறங்கி இதுவரை இல்லாத அற்புதங்களை செய்ய போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற மக்களுக்கு ஐயோ, பரிதானம் வாங்குகிற மக்களுக்கு ஐயோ. ஒவ்வொருவரும் உலகத்தில் எப்படி வாழ போகிறீங்கன்னு தெரியாதபடி இருக்கிறீங்க. ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் உலகத்தை விட்டு கடந்து போக போகிறாங்க, யார் என்ன நடந்து தெரியல. ஏனென்றால் ஆவியான காட்டுகிறார், உங்களெல்லாம் நான் பாதுகாக்கணும், நீங்கள் பாதுகாக்கப்பட்ட மகனுகளாக இருக்கணும். பரிசுத்த ஆவிக்குரமாக நீங்கள் சிந்திக்காதுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. எந்த அற்புதம் அவங்களுக்கு நடக்க வேண்டுமோ நடக்கும். நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இரவு தூங்கும்போது ஒரு கூட்டம் மக்களை காணும், கர்த்தர் காட்டுகிறார், மாநிலங்கள் இப்போது இருக்கிற மாதிரி இருக்காது, வேறு விதமாக இருக்கும். எல்லா பிள்ளைகளையும் பெற்று வளர்த்தனே, என்னை காப்பாற்ற முடியலையே கூடிய மக்களுடைய சத்தம் உலகத்தில் கேட்கப் போகிறது. எந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, நடக்குமா நடக்காதா? நடக்கும். தேவன் அற்புதங்களை செய்கிறார், பிள்ளைக்கெல்லாம் கொளுத்தி வைக்கிறார். அநேக பிள்ளைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கும்போதே அதிசயம் அற்புதம், தலையில் உள்ள வலி போகுது, வயிற்றுக்குள்ள வலி போகிறது, காலில் உள்ள வலி போகிறது, கையில் உள்ள வலி போகிறது, இடுப்பு வலி போகிறது, என்னென்ன வியாதி இருக்கோ எல்லாம் போகுது. பாவம் செய்கிறவளை கதை சந்திக்கிறார், பசுத்தம் இல்லாவளை கதை சந்திக்கிறார். இயேசுவே ரட்சகர், அவதான் ரட்சிக்கிறவர். கதை சொல்லுகிறார், இப்போதே படித்த வீசிக்கொண்டே இருக்கிறது, பலவத்தையுடைய கிருபை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ ஆச்சரியங்கள் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமா, ரெண்டு ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆவியான ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த ஊழியத்துக்கு தொலைக்காட்சி ஒவ்வொரு உற்சாகமாக காணிக்க கொடுத்து தாங்கும்படி அன்பாய் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியக்காரருக்காக, இந்த ஊழியத்துக்காக ஒவ்வொருவரும் ஒரு வினாடி ஜெபம் பண்ணி ஜெபத்தை தாங்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2019 ஜனவரி 1 அதிசய பெறக்காதிச உள்ளத்தில் புதிய வட ஆசீர்வாத விழா காலை 10:30 புதிய வடத்திலே 1 நடக்கிறது. யாவரையும் தொலைக்காட்சி பார்க்கிற ஊரையும் பார்க்காதவர்களையும் அதிசய பெறக்காட்சி உங்களை ஊரில் தனித்தனியாக அழைக்கிறது. வாருங்கள், ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளுங்கள், ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு 54 OT சென்னை 53.